நீங்க பார்த்துக்கிட்டு தமிழ் மிஸ்டார் மை நெக்ஸ்ட் ஃபேஷன் வில்லனஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். கேத்தரினா ரொமான்ஸ் விஷுவல் நாவலை வந்து படிக்கிறா. இதில் வர சோஃபியான்ற கேரக்டர் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உடனே வேலைக்காரி வந்துட்டில் உனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு கேத்தரினான்னு சொல்கிறா. கேத்தரினா அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது இல்லை வசன் ஜியோட வந்துட்டு டீ பார்ட்டி வச்சுருக்காங்க, அதனால் கேத்தரினா வந்து கலந்துக்க சொல்லி அந்த இன்விடேஷனில் போட்டிருக்கு. நான் எதுக்கு கலந்துக்கு போகிறேன், ஸ்வீட்டை தின்றதுக்கு தானே. பிளேட்டு பிளேட்டாக ஸ்வீட்டை தின்னுட்டு அவள் டிவியை குடிக்கலான்னு பார்க்குறா. அப்புறம் வயிற்ற கலக்குது, பாத்ரூம் தேடி ஓடுறாவ. பாத்ரூம் தேடி போகும்போது ஒரு நாய்கிட்ட மாட்டிக்கிட்டு ஓடுறாவ. எந்த ஓடுறதுன்னு தெரியாமல் குரங்கு மாதிரி மரத்தில் ஏறி உக்காந்துட்டா. நான் மரத்துலேருந்து கீழே பார்க்கும்போது கூட்டமாக நின்றுக்கிறாங்க. கேத்தரினால் எனக்கு வயிற்ற கலக்குது, ஏன்டா நிற்கிறீங்க, நான் மரம் ஏறணும் மட்டும் தெரிஞ்சுது, ஆன மரியாதை எல்லாமே போயிடுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேத்தரினா முழிக்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே ஒரு வெள்ளைக்கிழமை முடி பொண்ணை வந்துட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மோசமான விஷயம் நடக்கிறதுக்குள்ளே கேத்தரினா மேலேருந்து குதிக்கிறான். எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்கன்னு வில்லி மாதிரி சொல்ல எல்லாரும் அவன் மூஞ்சை பார்த்து பயந்து ஓட்டாங்க. அங்கேருந்து கேத்தரினா ஓடுறா பாத்ரூமுக்கு. நான் பாத்ரூம் போனதுக்கப்புறம் ஸ்வீட்டை திரும்ப சாப்பிட்லான்னு பார்க்குறா. வெள்ளக்கல முடி பொண்ணு வந்துட்டு கேத்தரினா கிட்டே ஹலோ சொல்லி பார்க்குறா. நான் அந்த பொண்ணை பார்த்துட்டுல இந்த பொண்ணை வந்துட்டு ரொமான்ஸ் விஷுவல் நாவலில் வர அந்த சோஃபியா கேரக்டர் மாதிரியே இருக்காது. அந்த ரொமான்ஸ் நாவலில் வந்துட்டு இளவரசி கோட்டையிலேருந்து தப்பிச்சு வரும்போது அழகான பொண்ணை பார்த்துட்டு மயங்கிடுவாள். அதே மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கா, அவன் முடியும் நல்லா இருக்கு, தொட்டு பார்க்கலாமான்னு தொடும்போது இன்னும் அந்த வெள்ளை முடி பொண்ணு இல்லை, நீனா ரொமான்ஸ் நாவலில் வர இளவரசி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கனால அந்த ரொமான்ஸ் நாவல் நீயும் படிச்சிருக்கியா, எனக்கும் ஒரு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கேத்தரினாலாம் என் மேனேஜ் எங்கே போச்சு, என் பேர் தான் கேத்தரினான்னு சொல்லும் போது அவள் பேர் சோஃபியான்னு சொல்லும் போது அங்கே கீர்த்தம் மேரியாக வந்துட்டுல பாட்டி முடிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. அதனால் என் வீட்டுக்கு வரையா நம்ம ஒன்றா அதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு மேரியும் கீர்த்தம் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. கேத்தரினாவை சோஃபியாவும் அண்ணனும் கேத்தரினா வீட்டுக்கு வராங்க. சோஃபியாவோட அண்ணன் சொல்கிறான், என் பேர் தான் நிக்கோல், உன்னை பார்த்ததில் சந்தோஷம்னு சொல்கிறான். நான் நிக்கோலா, இந்த பேர் நான் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன், இது அடுத்த சாவம் பண்ணி வந்துடுச்சா. கேத்தரினா வேரியன்ட் வந்து மீட்டிங் போடுறாங்க. பேரன் சொல்கிறான், நிக்கோல் வந்துட்டு இளவரச ஜீவடோ ஆலனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அது இல்லாமல் ப்ரைம் மினிஸ்டரோட பையன் வேறு, தங்கச்சினா உயிர், அதனால் தங்கச்சியை வந்து கரெக்ட் பண்ணிட்டோன்னா இவனை வந்து அசால்ட்டாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கை முடிக்கிறாங்க எல்லோரும். கேத்தரினாவும் சோஃபியாவும் புக்கு படிக்கிறாங்க அந்த ரொமான்ஸ் நாவலை. புக் படித்ததுக்கப்புறம் சாயங்காலம் ஆகிடுச்சு, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கேத்தரினா கேட்குறான், உன் முடியை தொட்டு பார்க்குவேன், அழகாக இருக்குன்னு சொல்லும் போது சோஃபியா சொல்கிறா, என் முடியை பார்த்தா உனக்கு பயமா இல்லையான்னு கேட்குறான். கேத்தரினாலாம் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லும் போது சோஃபியா சொல்கிறா, வெள்ளை முடியும் சிவப்பு கண்ணையும் பார்த்து என்னை சபிச்ச ஒன்றுன்னு சொல்லுவாங்க. கேத்தரினாலாம் அப்படிலாம் கிடையாது, உன் முடியும் உன்னோட கண்ணும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லும் போது கேத்தரினா அவள் கையை பிடிச்சில என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கேன்னு கேட்கும்போது அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு சோஃபியாவுக்கு. இதில் நானும் உன் ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பும் போது சோஃபியா அவன் அண்ணன் கிட்ட சொல்கிறான், இது ஏதோ கனவு மாதிரி இருக்குது, சொன்ன மாதிரி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டான்னு சொல்லும் போது அந்த நிக்கோல் அப்போ தான் சிரிக்கிறான். ஒரு நாள் வந்துட்டு சோஃபியா மேரி கேத்தரினா வந்துட்டு அந்த விஷுவல் நாவலை படிச்சுட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், எனக்கு இன்னொரு புக்கு தெரியான்னு சொல்லும் போது சோஃபியா சொல்கிறா, அதுக்கு என் வீட்டுக்கு வான்னு சொல்கிறான். கேத்தரினா மாதிரி மறுநாள் அந்த சோஃபியா வீட்டுக்கு போகிறான். அம்மா அப்பா வந்துட்டு என் பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருக்குது ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. நல்லா பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லும் போது சோஃபியா வந்து கூட்டிகிட்டு போகிறான். திருப்பி ரெண்டு பேர் விஷுவல் நாவல் படித்து ஜாலியாக இருக்காங்க. நான் வீட்டுக்கு கிளம்பும் போது சோஃபியாவில் நான் ஒரு புக்கு கொடுக்கவே மறந்துட்டேன், நான் போய் எத்தனை வரும்னு சொல்லிட்டு போகிறான். அதை பார்த்தா கேத்தரினாக்கு என் முஞ்சன்மத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அவ்வளோ இந்த மாதிரி தான் சொல்லுவான், மாங்காய் நான் கொடுக்க மறந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு. கேத்தரினா நினச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் தெரியுது நிக்கோவில் அங்கே நிற்கிறான்ட்டு. அவனும் ஒன்றும் பேசலை, கேத்தரினாவும் ஒன்றும் பேசலை, ஏன்னா சைலண்டாக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கேத்தரினா வந்து வேரியன்ஸ் கிட்டே மீட்டிங் போடுறான். வேரியன் சொல்கிறான், முன்ஜென்மத்தில் பக்கத்து வீட்டு பாட்டி இருப்பாங்க, ஒன்று பேச ஆரம்பித்தாங்கன்னா 30 நிமிஷத்துக்கு பேசுவாங்க, சரி அவங்க சொன்ன டைலாக்கே நம்மளே சொல்லுவோம் சொல்லி கேத்தரினா ட்ரை பண்ணுறான் பேசுறதுக்கு நிக்கோல்கிட்ட. உங்களுக்கு நல்ல ஃபேமிலியும் நல்ல தங்கச்சியும் இருக்காங்கன்னு சொல்லும் போது நிக்கோல் எதுவும் சொல்லாமல் இருக்கேன், கேத்தரினால நான் எதாவது தப்பாக சொல்கிறேன்னு சொல்லும் போது நிக்கோல் அப்போ தான் சிரிக்கிறான், நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லும் போது அதனால் இவன் சிரித்தா இன்னும் அழகாக இருக்கானே என்னை மயக்கிறானேன்னு சொல்லும் போது இதை பார்த்தா கீர்த்தம் மயக்கத்தில் இருக்கான். கேத்தரினால பாவி என் தம்பியை நீ மயக்கிறியாடா நிக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாவ நிக்கோல்கிட்டேருந்து. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போகும்போது கேத்தரினா யோசிக்கிறான், இவன் கீத்து நிக்கோல்கிட்டேருந்து காப்பாற்றணும் போல இருக்குன்னு யோசிக்கும் போது அந்த கீத்து யோசிக்கிறான், நிக்கோலே வசதி பண்ணிட்டாலே கேத்தரினா எனக்கு இன்னொரு ரைவல் வந்துட்டானேன்னு சொல்லி கீத்து குழம்புனுங்கிறான். அதுக்கப்புறம் 7 வருஷம் முடிஞ்சிச்சு, கேத்தரினாவுக்கு 15 வயசு ஆயிடுச்சு, இப்போ பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கா.
அவள் பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. இல்லை அவன் சஞ்சீவிட வந்துட்டு கேத்தரினை டான்ஸு கூப்பிட்றான். ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கேத்தரின் நல்லா வேறு பொண்ணு பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது இல்லை அவன் சஞ்சீவோட சொல்கிறான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் கிஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவன் அங்கேருந்து கீட்டு வந்ததில் கழுத்தை தொடச்சி விட்றான். கேத்தரின் நல்லா எதுக்காக தொடச்சி விட்றேன்னு கேட்குறான். கீட்டு சொல்கிறான் அதில் ஏதோ பூச்சி விழுந்துருக்குன்னு சொன்னோடனே கேத்தரின் அப்படியான்னு கேட்குறான். இவள் வந்து கேத்தரின் ஆகிட்ட கேட்குறான் எப்படி டான்ஸ் ஆடுறான்னு. கேத்தரினால் ஆடலாமேன்னு சொல்கிறா. கேத்தரினாவும் நிக்கோலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கேத்தரினா கேட்குறா யாராவது லவ் பண்ணுறியான்னு சொல்லும்போது நிக்கோல் சொல்கிறான் ஆமாம் பண்ணுறேன். நான் யாருன்னு கேட்கும்போது நிக்கோலில் அதை வெளியில் சொல்லக்கூடாத லவ் அது. கேத்தரினா நினைக்கிறா வேற ஒருத்தன் வைஃபையை லவ் பண்ணுறேன் வெளியில் சொல்ல மாட்டான். எல்லா பசங்க கூடயும் டான்ஸ் ஆடிட்டதுக்கப்புறம் பொண்ணுங்களாக வந்து கேட்குறாங்க என் பசங்க கூட தான் டான்ஸ் ஆடிக்கலாம் எங்கள் கூட ஆட மாட்டேங்கலான்ட்டு. ஆடிட்டா போச்சுன்னு சொல்லி பொண்ணுங்களுக்குள்ளே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ சார் லைக் ஷேர் கமெண்ட் சேனலுக்கு பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.